டூ சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்கில் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஒரு வில்லேஜ் ஏரியாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குன்னா, கேரளா டைப்பு, இது த்ரீ வே டேப் ஸ்லோப் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து வடக்கு பக்கம் பார்க்குங்க. இங்கே ஒரு வாஸ்து தொடர்பான இஷ்யூ இருந்ததுனால இந்த இடத்துல வந்து ரெண்டு ஷெட்டையும் டச் பண்ணாமல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரெண்டு ஷெட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது, பட் ஆனால் நமக்கு பார்க்கக்குள்ள ரெண்டுக்கும் எந்த கேப் இல்லாத மாதிரி தான் தெரியுங்க. ஸோ இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் நேம் வந்து உமாபதிங்ஸ். இது வந்து அவர் இங்கே எங்கே என்னென்னா, அரூரில் வந்து கபிலன் கார் டெக்கர்ஸ், தருமபுரியில் வந்து பவி கார் டெக்கர்ஸ், இப்போ புது ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளியில் ஆண்டாள் கார் டெக்கர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபெமிலியரான பிஸ்னஸ் மேனுங்க. கார் ரிலேட்டட் அனைத்து அக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபிங் அந்த அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம அவருக்கு தான் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வர மேட் ரெட் ரூஃபிங் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம். பைப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்து இன்டீரியர்லாம் பார்த்து ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த இடம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல ரூஃபிங் அமைக்கக்குள்ள பழைய வீட்டோட எலிவேஷன் எப்படி இருந்தது, இப்போ இந்த வீட்டோட எலிவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம லைவாக காமிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த வீட்டை நம்ம ரெண்டு டைப்பாக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற முன்னாடியே பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுத்துருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நம்ம டோட்டலாகவே அந்த எலிவேஷன் எப்படி மாறிக்குங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. சன்ரூஃபிங்கில் நம்ம கனவில்லம் கட்டின வீடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு ட்ரீம் ஹவுஸாக ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ அல்லது 20 இயர்ஸ்க்கு முன்னாடியோ கட்டின வீட்டுங்களுக்கு நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வர மக்களுக்கு சன்ரூஃபிங் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன்ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் பழைய வீடாக இருந்தாலும் சரி புது வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டோட எலிவேஷனை டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்கான ஒரு வழிகள் வந்து சன்ரூஃபிங் கம்பெனியில் நம்ம பண்ணித்தரோம். அது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு ரீதியாகவும் சரி இல்லை வெளி மாநிலங்களும் சரி இந்த வாஸ்து தொடர்பான விஷயங்களில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. சிலர் வந்து அது ஸ்கேமாகவும் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம வந்து என்னென்னா ஒரு வாஸ்து என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த பேசிக்ஸ் நாலேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரூஃபிங் வந்து வாஸ்து முறைப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அதில் ஆணித்தனமாக சொல்கிறேங்க. இப்போ ஒவ்வொரு வீடும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் எலிவேஷனை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பழைய வீடு தாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணக்குள்ள எப்படிங்கிறதுங்கிறது உங்களுக்கு லைவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த இடம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக காமிச்சிட்ருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய வீடாக இருந்தாலும் சரி புது வீடாக இருந்தாலும் சரி நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ இருக்கிற ட்ரெண்ட்செட்டுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எலிவேஷன் வந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ட்ரீம் ஹவுஸுங்கிறது ஒவ்வொரு கனவுங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து டிஃப்ரெண்ட்டான நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டைல்ஸு பிடிச்ச மாதிரி விதமான பெயிண்டிங்கு அந்த மாதிரி ஈல்டோன்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ காலத்து இந்த மாதிரி வந்து நம்மளும் நம்ம வீட்டுகளை அப்டேட் பண்ணிக்கிறதுங்கிறது இப்போ நார்மல் ட்ரெண்டுகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேரளா டைப் ரூஃபிங் வந்து எந்த வீடாக இருந்தாலும் சரி பழைய வீடு இருந்தாலும் சரி புது வீடு இருந்தாலும் சரி நம்ம ரூஃபிங் மேக் பண்ணிக்கலாங்க. அது வந்து வாஸ்து முறைப்படியும் மேக் பண்ணிக்கலாங்க. இது போன்ற ரூஃபிங் உங்களுக்கு அமைக்கணும்னா கீழே கடை எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சன் ரூஃபிங் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் நம்ம ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து கால் பண்ணாலும் உங்களோட வீட்டோட ஃபோட்டோ நீள அகலம் சொன்னால் போதுமானது. நாங்கள் எவ்வளோங்கிற கொட்டேஷனை ஃபோன்லேயே ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்லேயே சொல்லிவிடுவோங்க. அதே மாதிரி வாஸ்து முறைப்படி எப்படி ரூஃபிங் அமைக்கலாங்கிறதையும் நம்ம இன்கேஸ் நேரில் வரக்குள்ள உங்களுக்கு வந்து அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு 10 அடிக்கு தேவைப்படுது ரூஃபிங் ஒர்க்கு அப்படின்னா அதில் 8 அடியில் தான் வாஸ்து இருக்குன்னா அந்த 8 அடி தான் நம்ம ரூஃபிங் பண்ணுவோம். ஸோ அந்த 10 அடிக்காக நம்ம வந்து நம்ம பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் கம்பெனி சைட். பட் ஆனால் அது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனில் என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குங்க. ஸோ அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் சன் ரூஃபிங்கில். ஸோ அது ஈசானி மொழி இருக்குங்க. ஈசானி மொழியில் வந்து நம்ம கேட் வைக்க சொல்லி நம்ம வாஸ்து பார்க்கக்குள்ள இந்த ஷெட்டோட இடத்த நம்ம ஷெட்டு போடக்குள்ளேயே இந்த வீட்டுக்கு வந்து வாஸ்து இஷ்யூ இருக்கிறதுனால இந்த கார்னரில் ஒரு கேட் வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் இந்த இடத்துல நம்ம கேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் நம்ம பண்ணக்குள்ள உங்களோட வீட்டு தொடர்பான வாஸ்துவையும் நம்ம பார்த்து தரோம். இந்த மாதிரி ஏதாவது வாஸ்து தொடர்பான இஷ்யூகள் இருந்தாலும் நம்ம வந்து வெறும் ஷெட் ஒர்க் மட்டும் முடிவு இல்லாமல் உங்கள் வீட்டோட வாஸ்துவும் நம்ம பார்த்து தரேங்க. இந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங் பர்பஸ்க்கு பிரமேட் பண்ணியிருக்குங்க. ஃபோர் வே டேப்பரில் நம்ம வந்து பிரமேட் பண்ணியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க பைப்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோவில் வந்து 6 கால் சைஸுங்க இது. ஸோ இது வந்து 6 இன்ச் டெப்த் 6 இன்ச் இருக்குங்க. இது பார்க்குறதுக்குள்ள இது லைவாக உங்களுக்கு வந்து வுட் மாதிரி வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்க்குறது ஷெட்டு பார்க்குள்ள இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் சவுண்ட் அது மாதிரி எதுவும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவ் லுக் இருக்கும். ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ரூஃபிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளேட்டைல் யூஸ் பண்ணுறோம். அதே இல்லாமல் இதில் நான் கிளேட்டைலும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டைப் ரூஃபிங்லாம் பண்ணி கொடுக்குறேங்க. இது சென்டரில் வந்து நம்ம ஏ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ஓக்கு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பிஃபோராகவே வெல்டு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான இடத்துல ஊஞ்சல் அந்த ஃபேன் அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் கம்பல்சரி என்ன டைப் ரூஃப்ஸ் மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரூஃபிங். அது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்னு என்னென்னா இந்த ஷீட் வந்து கலர் போயிட்டாலோ இல்லை துரு பிடிச்சிட்டாலோ இல்லை ரெஸ்ட் ஆனாலோ இந்த ஷீட்டையே கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் நாங்கள் சன் ரூஃபிங்கில் கொடுக்குற அந்த அஃபிஷியலான வாரண்டி. ஸோ அந்த கம்பில் ஒவ்வொரு ஷீட்லேயும் உங்களுக்கு டில் டேட் மென்ஷன் ஆகிடுங்க. பழைய ஷீட் கொண்டாந்து போடுறது அந்த பழைய ஃபேப்ரிகேட்டர்ஸ் வந்து ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லைங்க. த்ரீ வேஸ் ஸ்லோ பண்ணியிருக்குங்க. ஒரு எல் ஷேப்பு போர்ட்டிகோ ஒட்டி நம்ம ஒரு எல் ஷேப்பில் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஷெட்டுக்கும் வந்து டச் ஆகாத மாதிரி வந்து இன்டர்ல வந்து ஒரு வாட்டர் லைன் வச்சு ஸோ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்லோ பண்ணி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி கேரளா மாடல் ரூஃபிங் ஒர்க்கு நம்ம வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீழே கூட எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் வாசு தொடர்பான பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துக்கு நாங்கள் ரூஃபிங் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டட் இருந்தாலும் கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வாசு தொடர்பான சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் மூலியமாகவோ அல்லது வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு அந்த வாஸ்து கன்சல்ட்டிங் பண்ணித்தரோம். இது பண்ணுற ரூஃபிங் உங்களுக்கு அமைக்கணும்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.